1 cup sunflower oil 2 cup chini 1/2 thool soda uppu ippo the tray la nama butter sheet vachi nei thalvikalam ippo or kadai la kadala maavu seithukitte varthe eduthukalam 2 nimisham varaikkum நல்லா வாசனை வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ அது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அதே கடாயில் நம்ம வச்சிருக்கிற 2 cup ஜீனியும் சேர்த்துக்கிட்டு 1/2 cup தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஜீனி நல்லா கரையட்டும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு கம்பி பதம் வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இந்த சக்கரைப்பாகை ஊற்றிக்கிறேன் அதுக்கு கீழேயே போய் தங்கிக்கும் அப்போ தான் சரியான பதம் வந்திருக்குன்னு அர்த்தம் அடுத்தது நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு உடனே சோடா உப்பு ஏலக்காய் தூளெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற எண்ணெயையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி கெட்டியாக மேலே பபிள் பபிளாக வந்த உடனே பொங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப்னே வச்சுக்கலாம் இதுதான் சரியான பதம் இது ஒரு ட்ரேல ஊற்றிக்கலாம் இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு இதில் நெய் சேர்த்துக்கிட்டு ஸ்பூனால் மேலே தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுடலாம் இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு இதை ஃபேன் கத்தில் ஆற வச்சுக்கோங்க ஆறினோடனே நான் டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டில் இந்த ட்ரேயை இப்படி பின்னாடி வச்சு இப்படி இப்படி தட்டினோம்னா பட்டர் ஷீட்டும் வெளியே வரும் இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துட்டு அந்த இடத்துலையே நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம்
அவ்வளோதான் சூப்பராக இந்த ஸ்வீட் தயாராக வச்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை தயார் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லானதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.